அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு ஒரு நிலையில் ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்தை, ஒரு முக்கியமான பலன் சொல்லும் பலன் அறியும் முறையை வந்து இன்றைக்கு மாணவர்களுக்கும் பிரிமியம் உரியினர்களுக்கும் சொல்ல போகிறேன். அதாவது, பொதுவாகவே கையில் கிடைக்கக்கூடிய, கையில் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை நம்பாதீர்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற வேணாம். இன்றைக்கு தான் ஒரு கணிப்பொறி அமைப்புகள் வந்துவிட்ட நிலையில், அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கையில் எழுதப்பட்ட ஜாதகங்கள். இந்த கையில் எழுதப்பட்ட ஜாதகங்கள் பெரும்பாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி தோராயமாக எழுதப்பட்ட ஜாதகங்கள் வேற. வாக்கிய பஞ்சாங்கம் என்பதே மிகப்பெரிய ஒரு தோராயம். அது வந்து ஒரு சுத்த தவறான ஒரு குப்பைன்னு கூட சொல்லிடலாம். பஞ்சாங்கம் என்பது எந்த நிலையிலும் ஒரு புனித புத்தகம் அல்ல. பகவத்கீதை என்பது புனித புத்தகம். ஆனால் பஞ்சாங்கம் என்பது கிரக நிலைகளை சொல்லக்கூடிய ஒன்றுதான். காலப்போக்கில் இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ வாக்கிய பஞ்சாங்கம் தமிழ்நாடை தவிர எல்லா மாநிலங்களும் கைவிட்டது மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம் கைவிட்டுறோம். என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஃபாலோயர்கள் உண்மை துல்லிய நிலையை சொல்ல வேண்டுமெனில் வாக்கிய பஞ்சாங்கம் பக்கமே போயிடாதீங்க. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் பொத்தாம் பொதுவாக பலன்களை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இல்லாமல், செய்வன திறந்த செய் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, எதை செய்தாலும் அதை வந்து ஒரு இன்வால்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஜாதகம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். கரும்பு தின்ன கூலி கொடுக்கிறீர்கள். அந்த காலத்தில் தேடி போய் ஜாதகத்தை பார்த்தது போக இன்றைக்கு காசு கொண்டு வந்து ஜாதகம் கொடுக்க பார்க்குறாங்க. உண்மையை சொல்ல வேண்டுமானால், ஒரு ஜுரம் அடித்து கிடக்கிறேன், பட்னியாக கிடக்கிறேன், என்னதான் நைட்டு நல்ல தூங்கமே இல்லாமல் ரெண்டு நல்லா படுத்துக்கிட்டு இருக்கிறேன், ராத்திரி 2 மணிக்கு என்னை எழுப்பி ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து பலன் சொல்லியானா கூட டக்குன்னு அப்படியே கண்ணாடியை போட்டுக்கிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இதில் உள்ள இன்வால்மெண்ட் எனக்கு இது பிடிக்கிறது. இதே மாதிரியான ஒரு பிடிப்பு சூழ்நிலை, அதாவது எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்களில் ஒரு மனிதர் வந்து விடுகிற போது எல்லாவற்றையும் சந்தேகப்படுத்தும். முதல்ல வந்து ஒரு ஜாதகம் சரியானது தானா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் நீங்கள் பலனே சொல்லக்கூடாது. கடந்த காலங்களில், இப்போ கூட பிறந்த நேரம் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் முன்பின்னாக வரும். லக்ன சந்தியில் இருந்தால் லைவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, லக்ன சந்தியா அப்படின்றத ரொம்ப கடகடன்னு கவனிச்சுட்டு தான் பலனே சொல்ல ஆரம்பிக்கிறேன். லக்னம் தவறினால் எல்லாம் தவறும். இந்த பெண் 29 செப்டம்பர் 1968 முதல்ல அவங்க கொடுத்தது 10:45, 10:45 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் அப்புறமா திருத்தி போட்டது 1:30 கழிச்சு, லக்னம் மாறிடுது, 11:30, 11:15 இரவு திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். இவருடைய ஜாதகம் இப்போ போட்டாச்சு. இவங்கெல்லாம் என்னென்னா செக் பண்ணுவாங்க. இதில் தான் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே ஜாதகம் சொல்லிட்டாங்க. முதலில் இப்போது தெரிகின்ற ஜாதகம் நான் திருத்தியது. இதற்கு முன் அவர் கொடுத்தது ரிஷப லக்ன ஜாதகம். ரிஷப லக்னத்தை போட்டு திருவனந்தபுரம். ரிஷப லக்னத்திற்கு என்னுடைய கண்ணை எப்போவுமே சில விதிகளில் போகும். 8:12 சுபத்துவம். 8:12 சுபத்துவம்னாலே இது வந்து என்னுடைய ஒரு மாறாத ஒரு விதி. 8:12 சுபத்துவமாக இருந்தாலே பிறந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுவீர்கள் அப்படிங்கிறத ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நிரூபிச்சிருக்கிறேன். எதிர்காலத்தில் என்னை ஜோதிடத்தில் நிலைநிறுத்தப் போகின்ற விதி அந்த 8:12 சுபத்துவ விதி. ரிஷப லக்னம் எப்பவுமே எனக்கு ஒரு சந்தேக கண்ணு கண்டிப்பாக உள்ளே வந்துவிடும். என்ன சந்தேக கண்ணு வந்துடும்? ஒரு லக்னத்தை சரி செய்வது என்கின்ற ஒரு அமைப்பு. ஜோதிடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கேயே ஒருத்தர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன். கேரளாலேயே ஒருத்தர்கிட்ட ஜோதிடத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஜோதிடத்தை தொழிலாக செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அவ்வளவுதான். லக்னத்தின் குணம், லக்னத்தை எப்படி சரி செய்வது? கோபம் இல்லை. மிதன லக்னக்காரனுக்கு அதிகம் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு நிலையில், இங்கே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் பெண் கிரகம் வலுத்திருக்கும் போது, அலி கிரகமும் பெண் கிரகமும் இணைந்திருக்க, 5ஆம் இடத்திற்கு ஆண் கிரக தொடர்புகளே இல்லாமல் இருக்க, குரு அங்கே 5ஆம் இடத்திற்கு வேறு நிலையில், அதாவது 3ஆம் இடத்தில் மறைந்திருக்க, இவர்களுக்கு ஆண் வரிசை இல்லை.
இப்போ இங்கே சூரியனுடைய சனியுடைய அமைப்பை நான் கொண்டு வந்துடுவேன். சூரியன் சனியை சொல்லி சொல்லி போரடிச்சு போச்சு. இந்த இந்த பெண்மணிக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 5 வயதிலேயே, அதாவது 5 வயதில் தந்தை மரணம், 5 வயசில் தந்தை மரணம், சூரியன் சனி பார்வை, 5 வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டாங்க. சூரியன் சனி அமைப்பு வந்துருச்சா, 9வது இடத்தை மிதுன லக்னத்தின் இன்னொரு கன்ஃபர்மேஷன்,